செய்தி. வணக்கம். விவி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது த்ருதி. இன்று தை அமாவாசை முன்னிட்டு ஷோலிங்கர் தக்கான் குளக்கரையில் ஏராளமானவர்கள் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களை வழிபட்டனர். மாதந்தோறும் வரும் அமாவாசை நாளில் மறைந்த முன்னோர்களுக்கு விரதம் இருந்து வழிபடுவது வழக்கம். இந்நிலையில் மாதந்தோறும் அமாவாசை நாளில் முன்னோர்களை வழிபட முடியாமல் விடுபட்டவர்கள் வருடத்தில் முக்கிய அமாவாசையான தை, ஆடி, புரட்டாசி ஆகிய மூன்று மாதங்களில் வரும் அமாவாசை அன்று ஆறு, குளம் உள்ளிட்ட நீர்நிலைகளில் நீராடி முன்னோர்களுக்கு பித்ரு தர்ப்பணம் செய்தால் ஆண்டின் முழு பலனும் கிடைக்கும் என்பது ஐதீகம். இந்நிலையில் இன்று தை அமாவாசை என்பதால் ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் ஸ்ரீ யோக நரசிம்மர் ஆலய தக்கான் குளக்கரையில் ஷோலிங்கர் மற்றும் அதனை சுற்றியுள்ள சுமார் 50 மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்தோர் தங்களின் முன்னோர்களுக்கு பித்ரு தர்ப்பணம் செய்தனர். பித்ரு தர்ப்பணம் செய்வதால் முன்னோர்கள் ஆத்மா சாந்தியடைந்து குடும்பத்திற்கு ஆசி வழங்குவதாகவும், குடும்பம் தழைக்கும், செல்வம் பெருகும், கடன் பிரச்சினை தீரும், திருமண தடை நீங்கும், குழந்தை பேறு கிடைக்கும், வம்சம் விருத்தியாகும் என்பன நம்பிக்கை. எனவே இன்று முன்னோர்களுக்கு பித்ரு தர்ப்பணம் செய்து தங்களின் முன்னோர்களை வழிபட்டனர்.